அல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேச நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. உங்களை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. அல்லேலூயா! லெட் அஸ் ப்ரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர், அவருடைய ஆளுகைக்குள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இழைத்து ஆண்டவரே, குழப்பத்தோடு ஆண்டவரே, மனசோர்வோடு இருக்கிற ஜனங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க எங்களோடு பேசுகிற தேவன், எங்களுடைய உள்ளான மனுஷனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நசரேனாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே முக்கியமான ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேச விருக்கிறார். முக்கியமாக வேதாகமத்திலே அவர் இனி நினைப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இனி நினைப்பதில்லை என்று சொல்லும் பொழுது பலர் அவர்களுடைய உள்ளத்திலே, உங்க உள்ளத்திலே கேள்விகள் எழும்பலாம். கர்த்தர் நம்மை மறவாத தேவன் அல்லவா? நம்மை நாள்தோறும் போஷிக்கிற கர்த்தர் அவர் அல்லவா? அது மட்டுமல்ல, ஏசியா 49:15 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. Isaiah chapter 49 verse 15 reads, Can a mother forget her nursing child and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you. கர்த்தர் நம்மை மறவாமல் நம்மை நினைவு கூறுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. Our Lord do not forget us and remembers us. ஆனால் அவர் இங்கே அவர் இனி நினைப்பதில்லை என்கிற வார்த்தைகள் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. But the Bible records that he remembers no more. Why did God say he remembers no more? ஏன் தேவன் அவர் இனி நினைப்பதில்லை என்று அவர் சொல்கிறார்? வேதாகமத்திலே பல வேத பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எரேமியா 31:34 நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. In Jeremiah chapter 31 verse 34, For I will forgive their iniquity and I will remember their sin no more. In Hebrews chapter 8 verse 12 we read, For I will be merciful to their unrighteousness and their sins and their iniquities will I remember no more. எபிரேயர் 8:12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அநியாயங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் 10:17, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். இங்கே in Hebrews chapter 10 verse 17, And their sins and iniquities will I remember no more. ஏசையா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In Isaiah chapter 43 verse 25 we read, I even I am he who blots out your transgressions for my own sake and remembers your sins no more. The theologians have indicated that the books of Jeremiah chapter 31-34 is considered a book of encouragement or the book of consolation. வேத நிபுணர்கள் இந்த வேத பகுதியை எரேமியா
முப்பதாம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரத்திலே அந்த வேத பகுதிகளை அவர்கள் இந்த புத்தகங்கள் ஊக்குப்படுத்தும் அல்லது ஆறுதலின் புத்தகம் என்று கருதுகிறார்கள். At the time of this writing this book, the Jews were in exile. இந்த புத்தகம் எழுதப்பட்ட நேரத்திலே காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை இருப்புக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். They were brought to Assyria. அவர்கள் தேவ ஜனம் அசிரியாவுக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டனர். They had been out of the land for maybe a century and a half. அவர்கள் ஒன்றரை நூற்றாண்டு காலமாக சொந்த நிலத்திற்கு வெளியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். It seemed that they were no longer God's people. They felt that way. A sense of doubt arose in them. தேவ மக்கள் இனி அவர்கள் தேவனின் மக்கள் அல்ல என்கிற சந்தேகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. In fact, by this point in history, they could hardly be distinguished as a people at all. அவர்கள் சிதறப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டார்கள். வெளிநாடுகளில் பல்வேறு இடங்களிலே அவர்கள் பகுதியிலே வசித்து வந்தார்கள். ஆனால் இங்கே தேவன் யூதா மட்டுமல்ல, எல்லா இஸ்ரவேலும் தேவனின் மக்களாக இருக்கும் காலம் வரும் என்று வாக்குறுதி தேவன் அளிக்கிறார். தேவனுடைய ஜனம் சிறப்பான பரிசுத்த சந்ததி என்று என்கிற வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறார். தேவன் மேல் பக்தியும் விசுவாசம் உள்ள ஜனங்களாக நீங்கள் வருவீர்கள் என்று அவர் வாக்குறுதி சொல்கிறார். தேவன் எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரூணியத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. We read that the people of Israel in chapter 31 were scattered and spread abroad and indistinguishable from the rest of the world. But here, God is promising that a time is coming when all Israel, not only Judah, but all Israel would be God's people. And the people will return. They will come back, not with unbelief, but they will come back weeping and repenting. And the repentance of theirs will result in rest for them. எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடறாத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே வேதத்திலே தேவன் எப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார், எப்பொழுது நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் சில விளக்கங்களை புரிந்து கொள்ளலாம். தேவன் பரிசுத்தர், அவர் எப்பொழுது நம் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாமல் இருப்பார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனம், நாம் எப்பொழுது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது அவர்களை நம்மை அவர் வழிநடத்துகிற தேவன், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடறாத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் எப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பார், நாம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் முழு மனதோடு அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தினுடைய பாவங்களை அவர் 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 கழுவி நினையாமல் இருக்கிறார். Let me bring you all to history, back to history. How churches of Christ responded when the 1918 Spanish
flu killed millions of people. Many congregations cancelled their services, and some Christians focused on feeding and nursing the poor. 1918 ஆண்டிலே ஸ்பானிஷ் காய்ச்சல் என்கிற ஒரு காய்ச்சல் மில்லியன்ஸ் கணக்கான ஜனங்களை அது கொன்று போட்டது. கிறிஸ்துவ தேவாலயங்கள் எவ்வாறு பதிலளித்தன? பல சபைகள் அவர்களுடைய ஆராதனைகளை இடைநீக்கம் செய்தார்கள். சில கிறிஸ்தவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் மற்றும் பராமரிப்பதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலும் சென்ட் பால்ஸ் திருச்சபை, பரிசுத்த பவுல் தேவாலய அங்கத்தினர்கள், நீங்கள் இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனா வைரஸினாலே வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்கிற நம்முடைய சகோதரர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக முக கவசங்களை கை தொழில் மூலமாக தச்சு அவர்களுக்கு கொடுக்கும்படியாக many volunteer, you know, to sew the mask for them. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். Many have also volunteered to give, and especially the government has actually you know, taken all precautions to assist the volunteers to actually help these foreign workers who are isolated, kept in isolation, quarantine in the dormitories. And many volunteers are helping with all the precautionary measures. God bless you and protect you and your families. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்தை நாம் பார்ப்போமாக. In this Spanish flu influenza would kill almost 700,000 people in the United States and 50 million people globally. It was the worst pandemic in modern history. In the influenza காய்ச்சல் அமெரிக்கா தேசத்திலே கிட்டத்தட்ட 700,000 ஜனங்களை அது கொன்று போட்டது. உலக அளவில் அது 50 மில்லியன் ஜனங்களை அது அதனாலே பாதிக்கப்பட்டார்கள். இது நவீன வரலாற்றில் மிக மோசமான தொற்று நோயாக கருதப்படுகிறது. But how did the people and the ministers of God respond? Both the people of God and the ministers of God accepted the quarantine and restrictions without complaint because they recognized one could obey both God and the government. தேவ ஜனங்கள், சபை தலைவர்கள், சபையின் ஊழியர்கள் தனிமைப்படுத்துதலை கட்டுப்பாடுகளை அவர்கள் புகார் செய்யாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் ஒருவர் தேவனுக்கும் அரசாங்கத்திற்கும் கீழ்ப்படிய முடியும் என்பதை அவர்கள் அங்கீகரித்தார்கள். சிங்கப்பூரில் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்கள் 3,252 ஜனங்களாக இருக்கிறார்கள். 1,315 ஜனங்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவர்களை உங்களுடைய ஜெபத்திலே நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு புதன்கிழமை, இன்று புதன்கிழமையிலே சபை சங்கிலி ஜெபம் ஜெப குறிப்புகள் உங்களுக்கு அனுப்பப்படும். அதிலே நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்பமான அந்த டைம் ஸ்லாட்ஸை நீங்கள் கொடுத்து அதிலே ஊக்கமாக கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் அவருடைய சமூகத்திலே நாம் சேருவோமாக. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ ஆல் டு பார்ட்டிசிபேட் இன் த சர்ச் செயின் ப்ரேயர் டுடே. எவ்ரி வெனஸ்டே த ப்ரேயர் பாயிண்டர்ஸ் வில் பி சென்ட் டு யூ. யூ கேன் செலக்ட் அ ப்ரேயர்ஸ் டைம் ஸ்லாட் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் ஜாயின் டுகெதர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் லெட் அஸ் ப்ரே அண்ட் ஸ்டாண்ட் இன் த கேப் அஸ் இன்டர்செசர்ஸ் அஸ் வாட்ச்மேன். ஹலேலூயா. ஜாமக்காரர்களாக நாம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நாம் அவருடைய சமூகத்தை சேருவோமாக. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எவ்வாறு
நாம் தேவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறோம். 1918 ஆண்டில் ஸ்பானிஷ் காய்ச்சல் நடந்த பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் அழுகையோடும், விசுவாசிகள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவனிடத்தில் வந்தார்கள். தனிப்பட்ட பாவங்கள், குடும்பத்தின் பாவங்கள், தேசத்தினுடைய பாவங்கள், நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். தேவனுடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருந்தார்கள். தேவனுடைய சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தார்கள். உபாகமம் 28:12 அவர்கள் சுதந்தரித்து ஜபம் பண்ணினார்கள். உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இங்கே நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பல நிறுவனங்கள், குடும்பங்கள், சபைகள் பொருளாதார நெருக்கடியினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனம் நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பலருக்கு அரசாங்க மூலமாக 600 வெள்ளி சாலிடாரிட்டி பட்ஜெட் என்கிற அந்த பட்ஜெட்லே வழங்க வழிவாசல் திறந்த தேவன். சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. In Psalms 103 verse 3 we read, who forgives, our God is a God who forgives all our sins and heals all our diseases. This is the promise of God. நம்முடைய தேவன் யெகோவா எல்நாஸ், மன்னிக்கும் தேவன். Our God is addressed as Jehovah Elnas, our forgiving God. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். நம்முடைய கூக்குரலுக்கு அவர் பதில் அளிக்கிற தேவன். அவர் இனி நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பதில்லை. நாம் அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு, விண்ணப்பத்தோடு, மனத்தாழ்மையோடு வரும் பொழுது அவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. நாம் தேவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நேரம். தேவனை நாம் சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தோடு ஆராதிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். I want to invite you together with your family to worship the Lord. Let us worship the Lord together. இந்த பாடலின் தலைப்பு மறவாமல் நினைத்தீர் ஐயா. இந்த பாடலை ஃபாதர் பிரக்மன்ஸ் ஒரு ஆராதனையாக பாடியிருக்கிறார். நாமும் சேர்ந்து தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு ஆராதனையாக தேவனுக்கு ஏறெடுப்போமாக. Let us worship the Lord together. இந்த பாடலின் வரிகளை நீங்கள் இன்டர்நெட் மூலமாக பதிவிறக்கம் பண்ணி என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்போமாக. நன்றி அப்பா. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே, உடைய ஜனங்கள் நாங்கள் அப்பா பார்வையாளர்களாக அல்ல, பங்காளிகளாக சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே,
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேச நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. எபினேச நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேர என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஸ்தோத்திரம் ராஜா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளா விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி அப்பா, ஆ கோடி கோடி நன்றி அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். சேர்ந்து பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, சபையை எங்கள் குடும்பத்தை தேசத்தை மனதார நன்றி சொல்வோ. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. அவருடைய முகத்தை பார்த்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு விசை நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, பசுக்கு மந்தள நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பரிசுத்தரே சேர்ந்து பரிசுத்தரே யேகோவாயல் நாஸ், யேகோவாயல் நாஸ். நம்மை மன்னிக்கும் தேவன் நீங்க, இயேசுவை மன்னிக்கும் ராஜா நீங்க. அல்லேலூயா இயேசுவின் நாமத்தை, அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சகரே, மெய்யாகவே இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜா, எங்களுடைய யெகோவா எல் நாஸ், எங்களை மன்னிக்கும் தேவன். நாம் கண்ணீரோடு விண்ணப்பங்களோடு உம்முடைய சமூகத்திலே வரும் பொழுது எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய கண்ணீர்களையும் ஆண்டவரே நீங்க நினைவு கூர்ந்து எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே நீங்கள் மன்னித்து எங்களுடைய மீறுதல்களை மன்னித்து எங்களை நினைக்கிற தேவன் நீங்க ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உலகம் எங்கும் வாழுகிற ஜனங்கள் கர்த்தாவே, அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. தேசத்தின் தலைவர்கள், சபை தலைவர்கள், குடும்பங்கள் ஆண்டவரே, விசுவாசிகள், தேவனை அறியாத ஜனங்களும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை ஆண்டவரே உம்முடைய அன்பையும் உம்முடைய சுகத்தையும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக திறப்பின் வாசல் நின்று ஆண்டவரே உம்முடைய ஜனமாக நாம் ஆண்டவரே அவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேசத்தின் மேல் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஏற்ற காலத்திலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மேல் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், எங்களுக்கு இலை பாறுதல் கட்டளையிடுகிற அதிகாரமுள்ள தேவன் நீர் ஒருவரே ராஜா. இந்த ஆண்டவரே நாளிலும் அப்பா உம்முடைய ஆசீர்வாத கரம், ரட்சிக்கும் கரம், சுகமாக்கும் கரம் ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே நீங்க நீட்டி ஆண்டவரே தேசம் அளவும் ஆண்டவரே நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து ஆண்டவரே உங்களுடைய சுகத்தை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே பரிசுத்த பவுல் தேவாலய அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் பேர் பெயராக நீங்க நினைவு கூர்ந்து கர்த்தாவே அவர்களை உள்ளான மனுஷனை நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த நாட்களிலே கர்த்தாவே சபைக்கு செல்ல முடியவில்லையே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நான் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை அறிவீர். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் அப்பா இந்த காணொளி மூலமாக இந்த செய்தியும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தின் மேலும் அவர்களுடைய சந்தானத்தின் மேலும்
உடைய ஆசீர்வாதத்தை நீர் வருஷிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் சபையின் சங்கிலி ஜெபத்திலே நீங்கள் ஈடுபடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் உங்களை தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வோம். உங்களோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். I truly miss all of you. உங்கள் அனைவரையும் நான் மிகவும் மிஸ் பண்ணுகிறேன். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.